Hi everyone. கொல்கத்தாவுக்கு என்ன நடந்துச்சோ அதே சம்பவம் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு நடந்திருக்கு. பெரிய ஆப்பு இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் மேலே விழுந்துருச்சு. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தலைமை செயல் அதிகாரிக்கே வந்து இப்போ கொரோனா தொற்று உறுதியாயிருச்சு. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தினம் போடக்கூடிய வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேர்க்கிறது. நான் உயிராப்பு பேட்ட சொல்லி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். பிசிசிஐ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. ஐபிஎல் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்களா இல்லையா, ஐபிஎல் தொடர்ந்து நடத்த போறாங்களா, ஒண்ணுமே எனக்கு புரியல. இப்போ சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸோட வீரர்கள் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து எந்த நிலைமையில் போய் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சென்னை சூப்பர் கிங்ஸ்லயும் கொரோனா பூந்து விளையாடிருச்சு. சற்று முன் கிடைத்த தகவல் படி, நியூஸ் சேனல் மாதிரி வாசிக்கிறேன்ல, சற்று முன் கிடைத்த தகவல் படி என்ன இருக்குன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ்ல 3 பேருக்கு வந்து இப்போ கொரோனா தொற்று வந்து உறுதியாயிருக்கு. பட் அந்த 3 பேரும் கிரிக்கெட் பிளேயர்ஸ் கிடையாது, விளையாடக்கூடிய கிரிக்கெட் பிளேயர்ஸ் கிடையாது. முக்கியமான ஆள் அந்த 3 பேரில் ஒருத்தவர் முக்கியமான ஆள் யாருன்னா, நம்ம தலைமை செயல் அதிகாரி சிஇஓ காசி விஸ்வநாதர். அவருக்கு இப்போ கொரோனா தொற்று வந்து உறுதியாக இருக்குங்க. அதே மாதிரியா இன்னொருத்தவரும் முக்கியமானவர் தான், பவுலர் கோச்சர் பாலாஜி. சென்னை சூப்பர் கிங்ஸோட கோச்சர், பவுலிங் கோச்சர் பாலாஜி அவர்களுக்கும் கொரோனா தொற்று உறுதியாயிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து கிரவுண்டுக்கு வரதுக்காண்டி ஒரு பஸ்ஸு வச்சுருப்பாங்களே, அந்த பஸ்ஸை வந்து பராமரித்து வந்துக்கிட்டு இருக்க ஒரு மனிதருக்கும் வந்து கொரோனா தொற்று உறுதியாயிருக்கு. இந்த 3 பேருமே வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸோட நெருங்கி தான் இருப்பாங்களாம், எப்பயுமே நெருங்கி தான் இருப்பாங்களாம் கிரிக்கெட் பிளேயர்ஸோட. அதனால இந்த 3 பேரையுமே தனிமை நிலையில் படுத்திட்டு கிரிக்கெட் பிளேயர்ஸ் டோனி டியூப்ளஸ் எல்லாருக்குமே இப்போ கொரோனா டெஸ்ட் வந்து எடுத்திருக்காங்களாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு கொரோனா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு தகவலாம் வெளியாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிசிசிஐ என்ன பண்ண போகுதுன்னு தெரியலை. பிசிசிஐ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. ஐபிஎல் வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்களா இல்லை பரவாயில்ல, என்னவா கொரோனா வந்து எங்களை தாக்குனாலும் நாங்கள் ஐபிஎல்லை நடத்தே தீர்வோம், பச்சை குழந்தை அட முடிஞ்சிற மாதிரியாக பிசிசிஐ வந்து நடத்த போகிறாங்களா, ஒன்றுமே எனக்கு புரியலை. உங்களோட கருத்தை வந்து கீழே உள்ள கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். கடவுளே, கிரிக்கெட் பிளேயர்ஸுக்குலாம் யாருக்கும் கொரோனா உறுதியாகக்கூடாது, அதை என்னோட ஆசை ஓகேவா. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸில் எந்த பிளேயருக்கும் கொரோனாவால் பாதிக்கப்படக்கூடாது, அதுதான் என்னோட ஆசை. வீடியோவில் தான் நன்றி வணக்கம், ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் பந்தே மாதளம். பட் நிறையா பிளேயர்ஸ் வந்து ஒரு ஷாக்கிங்லேயே இருப்பாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ்லாம் இப்போ தான் கொரோனா டெஸ்ட் எடுத்திருக்காங்களா இனிமேல் தான் தெரியுமா, ஓகேவா. பாய் பாய், நன்றி வணக்கம், ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் பந்தே மாதளம். பரபரப்பான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொற்கொள்ள.